Hi friends, welcome to Drama Series Tamil. இனிக்கு நம்ம பார்க்க போறது The Perfect Matchல எபிசோட் நம்பர் 17 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள போய் இருப்பாங்கல ஹீரோயினும் பின்னாடியே தேடி போறாங்க. அதுக்கு அப்புறமா உனக்கு யாரும் இல்ல நினைக்காத நான் இருக்கேன் அப்படி சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆகி ஹீரோயின கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில பாய் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க. அங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கறத பார்த்துட்டு நீ இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோயினும் ஹீரோவும் நைட் வீட்டுக்கு வரல. அதனால தான் நான் அவங்களுக்காக வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோயினோட அம்மா நீங்க எங்க போயிட்டீங்க, நீ இங்கே இனி தங்கலாம் ஹீரோ அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு இங்கே இடம் கொடுக்கறாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்றாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இப்படி வந்துச்சு, என்னோட ஃப்ரெண்ட் இங்க வந்தானா அப்படின்னு. அந்த டைம்ல கரெக்டா வாயும் ஹீரோட ஃப்ரெண்டும் வந்துடுறாங்களா. ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோ நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு ஹக் பண்ண போறாங்க. ஹீரோ அவங்களை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. ஏண்டா நீ ரெஸ்டாரண்ட் விட்டுட்டு வந்துட்ட, நான் வந்துட்டேன், ஓகே நீ எதுக்காக வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வாய் நம்ம ஹீரோயின் கிட்ட நைட்டு ஃபுல்லா நீ எங்க போன அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயின் வளர்த்தன உடனே சரி ஓகே ஓகே அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, ஆக்சுவலி ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் வந்து நமக்கு புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கான், இந்த கான்ட்ராக்ட்ல கூட சைன் பண்ணிட்டான் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா இதெல்லாத்தையும் பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹீரோ ஃப்ரெஷ் அப் ஆகட்டும், அவன் மேல இருக்கக்கூடிய ரூம்ல தங்கட்டும், தம்பி அதை கிளீன் பண்ணிட்டான் அப்படின்னு ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்துட்டு குளிக்க போறாங்களா, அவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. நான் இனி செஃப் கிடையாது, நான் நார்மலான ஹியூமன் பீயிங் மாதிரி வாழணும், என்கிட்ட பணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களுக்கே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப மிடில் கிளாஸ் விட லோ கிளாஸான ட்ரெஸ் மாதிரி ஒன்று போட்டுட்டு ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி விழுத்து வழிச்சிட்டு மார்க்கெட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு மார்க்கெட்ல பார்த்து பார்த்து வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி காய்கறிகளை வாங்குறாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஏழையான ஒரு ஆள் வந்து சாப்பாடை பார்த்துக்கிட்டே வெளியில இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு மனசே கேட்கல, அவங்க வாங்கிட்டு வந்தே கொஞ்சம் காய்கறி தான், அதை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில போயிட்டு கேட்கறாங்க, நான் உங்களோட கிச்சனை யூஸ் பண்ணிக்கலாமா, நான் கொஞ்ச நேரம் தான் சமைப்பேன், சமைச்சிட்டு கண்டிப்பா உடனே திரும்பி போயிருவேன் அப்படின்னு. அந்த ஆளும் சரி ஓகே அப்படின்னு விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ சமைச்சு அந்த ஆளுக்கும் கொடுக்குறாங்க, பசியா இருந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு சிரிக்கிறாங்களா, அந்த சிரிப்பை பார்த்த உடனே நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, நான் இவ்வளவு நாளும் கிச்சன்ல சமைச்சு நல்ல பெரிய பெரிய பணக்கார ஆளுகளுக்கு சர்வ் பண்ணேன், அவங்களோட பேசல வரக்கூடிய ஸ்மைல் எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கல, ஆனா ஏழைகளுக்கு நான் கொடுக்கும் போது எனக்கு இவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது, அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போடுறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் இனி இதைதான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டு கிளம்பி போறாங்க. வீட்டு முன்னாடி ஜின்னா நின்றுட்டு இருப்பாங்க. ஜின்னா நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகுறாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து சரி ஓகே மேல வந்து பேசுறியான்னு கேக்குறாங்களா. ஜின்னா சொல்றாங்க இல்ல வேண்டாம் நான் இங்கேயே சொல்றேன், என்னோட அப்பா வந்து உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க, நீ ஏன் கூட கிளம்பி வந்துரு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க என்ன உனக்கு இப்ப பிடிக்கல இல்ல, முன்னாடி நான் ஹேண்ட்ஸமா இருப்பேன், நல்லா ட்ரெஸ் பண்ணிருப்பேன், இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்ல, இதுதான் என்னோட உண்மையான கோலம், இனி நான் இப்படிதான் இருக்க போறேன், இது உனக்கு பிடிக்கல தானே அப்படின்னு சொல்றாங்க. ஜின்னா அப்படியே சொல்ல வர்றாங்க, அதுக்குள்ளாடி அங்கிருந்து நம்ம ஹீரோயின் எக்கரை குதிச்சு வந்துட்டு ஹீரோட தோல் மேல கை போட்டுட்டு இந்த பையனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பையனை தான் நான் லவ் பண்றேன், ஜின்னா உனக்கு ஹீரோவை பிடிக்கல அப்படின்னா நீங்க இந்த கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து தர தரன்னு எழுத்துட்டு போயிடுறாங்க. ஜின்னாவுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்றதே தெரியல, அதனால அழுதுட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க நீ இந்த மாதிரி நடந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எதுக்காக ஜின்னா முன்னாடி இப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க ஒருவேளை அவ நல்ல விதமா சொல்லிட்டான பிரச்சனை இல்ல, ஒருவேளை உன்னை ஹர்ட் பண்ண மாதிரி சொல்லிட்டானா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது, அதனால தான் உன்னை இழுத்துட்டு வந்துட்டேன், எதுக்கு மேல அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மேல கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினோட வீட்டுல நைட் மார்க்கெட்ல உள்ள எல்லாருமே சேர்ந்து ஜூஸ் அடிச்சு குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா இன்கிரீடியன்ஸ் கொண்டு வந்துருவான், அவன் வந்ததுக்கு அப்புறமா சமைக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வருவாங்க, வாய் போயிட்டு நீ என்ன இன்கிரீடியன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க குடு பாக்கலான்னு எடுத்து பார்த்தா ஒரு கேரட் முள்ளங்கியும் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இதை வாங்குறதுக்கு உனக்கு இவ்வளோ
டைம் எடுத்துச்சா, அதுவும் ஷாப்பிங் நீயே போற அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போன. உனக்கு நிஜமாவே காய்கறி எல்லாம் வாங்க தெரியுமா வாங்க தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. பாவம், நம்ம ஹீரோ ஆல்ரெடி யாருக்கோ சமைச்சு கொடுத்துட்டு வந்துட்டாங்களே, அதுதான் வாய்க்கு தெரியாதுல, அதனால வாய் இந்த மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயினும் சரி ஓகே ஓகே விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயினோட அம்மா வந்துட்டு, யாருமே கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நான் வந்து உங்க எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கி தரேன், உங்களுக்கு என்ன விருப்பமா அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நைட் மார்க்கெட்ல உள்ள எல்லாரையுமே கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ல, உங்க எல்லாருக்குமே நான் பாரமா இருக்கேன்ல அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ ஒன்னும் எங்க யாருக்குமே பாரமா இல்ல, நீ எதுக்குமே கவலைப்படாத, இங்க நல்ல பிள்ளையா உட்காந்துக்கோ, உனக்கு சமைக்கணும்னு தோணுச்சுன்னா சமைச்சு என்ன வேணாலும் சாப்பிடு, நான் நைட் மார்க்கெட்டு போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோவை மட்டும் தனியா விட்டு போறாங்க. இந்த பக்கம் ஹீரோட தம்பி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பார்ல வந்து உட்கார்ந்துட்டு ஹீரோவுக்கு அவங்க பண்ணுன எல்லாத்தையுமே நினைச்சு நினைச்சு பார்த்து அழுதுகிட்டே குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு இதெல்லாம் எதுக்காக பண்ணுனாங்க அப்படின்றதே இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோட தம்பி வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அவங்க ஃபியான்சி அவங்க கசின் கூட பேசுறத கேட்டுடுறாங்க. ஹீரோட தம்பியோட ஃபியான்சி என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு பாட்டியோட பிறந்த நாள்ல இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நீ பண்ணுவே அப்படின்னு சொல்லியிருந்தல, சமையல்ல ஏதோ கெடுத்து விட்டுருவேன்னு சொல்லியிருந்த, ஆனா எதுவுமே நடக்கல, உன்னோட பிளான் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்க, எனக்கு தெரியாது, நீ எப்படியாவது ஹீரோவை படுகொலையில தள்ளியே ஆகணும் அப்படின்னா தான் என்னோட ஃபியான்சி அந்த இடத்துக்கு போவான், அப்பதான் எல்லா சொத்துமே எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்டதுனால தான் ஹீரோவை இந்த பிளான்குள்ள மாட்டி விட்டுற கூடாது, ஹீரோவை எப்படியாவது எஸ்கேப் ஆக வைக்கணும், இவங்க எல்லாரோட பிளான நாசம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோட தம்பி ஹீரோவை அவங்களோட ஆபீஸ்ல இருந்து வெளியே தீர்ந்திருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க, குடிச்சிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ மட்டும் இல்ல, தனியா வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல, அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா, நமக்கு தெரிஞ்சது சமையல் மட்டும்தான், அது நல்லா சமைச்சு கொடுக்கலாம், இன்னைக்கு வேற நைட் மார்க்கெட்ல இருக்கவங்க எல்லாருமே நான் இன்கிரீடியன்ஸ் கம்மியா வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கல்ல, அதனால அவங்களுக்கு நல்ல ஒரு டிஷ்ஷா சமைச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை நைட் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு சாப்பிடவும் கொண்டு போய் கொடுக்கறாங்க. அது சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே, இது வந்து மீட் மாதிரியே இல்ல, ஆனா மீட் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு, இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, இதை நீ எப்படி பண்ண அப்படின்லாம் கேக்குறாங்க. அப்போ ஹீரோயினோட ஸ்டால பாக்குறாங்களா, ஹீரோ சொல்றாங்க, இங்க நீ ஃப்ரீயா இருந்த அப்படின்னா, ஃப்ரீயா ஒரு அடுப்பு இருந்துச்சுன்னா நானே இங்க சமைக்கிறேனே அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ இதுக்காகவா அங்க பெரிய பெரிய இடத்துல எல்லாம் போய் செஃப் படிப்பு படிச்சுட்டு வந்த, இங்க ஒண்ணு நீ சமைக்க வேண்டான்னு. அதுக்கு நம்ம ஹீரோ, அதெல்லாம் முடியாது, நான் இங்க சமைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கேன், நான் இனி இங்க சமைக்க போறேன் அப்படின்னு சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோட தம்பியை பாக்குறதுக்காக ஹீரோட தம்பியோட ஃபியான்சி இருப்பாங்கல்ல, அவங்க வந்திருக்காங்க. என்ன எதுக்காக வர சொன்ன, ரொம்ப தனியா உட்காந்து குடிச்சிட்டு இருக்க போல, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா, உன்னோட அண்ணா வந்து ஆபீஸை விட்டு போயிட்டான்ல, உன்னோட ஃபேமிலியை விட்டு போயிட்டான்ல அப்படின்னு கேக்குறாங்க. இருக்க கடுப்புல ஹீரோட தம்பி என்ன பண்ணுவாங்க, எனக்கு உன்னோட பிளான் எல்லாமே தெரியும், நீ உன்னோட கசின் கூட சேர்ந்துட்டு என்னோட அண்ணாவை என்னெல்லாம் பண்ண பார்த்தேன்னு எனக்கு தெரியும், இதுக்கு மேல என்கிட்ட நடிக்காத, நான் உன் கூட என்கேஜ்மெண்ட்டை பிரேக்அப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அவங்க ஃபியான்சி சொல்றாங்க, உன்னால முடியாது, ஏன்னா நம்மளோடது பிசினஸ் மேரேஜ், கண்டிப்பா உன்னால இதை பிரேக்அப் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு ஹீரோட தம்பி, என்னால முடியும், இதுக்கு மேல நீ என் முன்னாடி நிக்காத, உனக்கு நான் தேவை கிடையாது, நீ என்ன லவ் பண்ணல, நீ என்னோட காசு பணம் என்னோட பொசிஷன் அதுதான் லவ் பண்ண, உண்மையா நீ என்ன லவ் பண்ணனா சொல்லு, நான் உன் கூட வரேன், நீ உண்மையா என்ன லவ் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க ஃபியான்சி எதுவுமே சொல்லாம இருந்தோடனே, பாரு எனக்கு தெரியும், நீ என்னோட காசு பணத்தை தான் லவ் பண்ணிருக்க, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அதுக்கு அவங்க ஃபியான்சியும், இதுக்கு நீ அனுபவிப்ப பாரு அப்படின்னு எழுந்திருச்சு வெளியில போயிடுறாங்க. போகும்போது அழுதுகிட்டே தான் போறாங்க. இருந்தாலும் இது பிசினஸ் மேரேஜ் மட்டும்தான், நான் அவனை லவ் பண்ணலே, அதனால இது என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாத அப்படின்னு அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜின்னாவும் ஹீரோ சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு, ஹீரோ கிட்ட பணம் இல்ல அப்படின்றதுனாலதான் எனக்கு ஹீரோவை பிடிக்கலையா, நான் அந்த மாதிரிப்பட்ட பொண்ணா, நான் அந்த மாதிரிப்பட்ட பொண்ணு கிடையாது, ஹீரோ கிட்ட காசு பணம் இல்லைன்னா கூட எனக்கு ஹீரோவை பிடிக்கத்தான் செய்யும் அப்படின்னு அழுதுகிட்டே குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோட தம்பி அழுதுட்டு இருக்காங்க, அங்க ஜின்னா அழுதுகிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோட தம்பி ஜின்னாவுக்கு கால் பண்ணி, எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், நீ என் கூட குடிக்க வரியான்னு கேக்குறாங்களா. ஜின்னாவும், நீ கரெக்ட் டைம்ல தான் கால் பண்ணிருக்க, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு போறாங்க. இப்ப ஜின்னாவும் ஹீரோட தம்பியும் சேர்ந்து உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஜின்னாவுக்கு ஹீரோட தம்பி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம்ல அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்து ஒரு ரெசிபிய புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. இது புது ரெசிபி, யாருமே இது வரைக்கும் கண்டுபிடிச்சது கிடையாது, இதுக்கு காப்பிரைட் நம்ம தான் வாங்கணும் அப்படின்னு புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணும் போது இந்த ரெசிபியை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புது ரெசிபியை கண்டும் பிடிச்சிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஜின்னாவும் ஹீரோட தம்பியும் இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேரும் குடிச்சு முடிச்சுட்டு வழியில தள்ளாடி தடுமாறி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஜின்னா கேக்குறாங்க, என்ன நீ சமாதானப்படுத்திட்ட, இப்போ உன்னோட ப்ராப்ளம் சொல்லு அப்படின்னு. அதுக்கு ஹீரோட தம்பி சொல்றாங்க, நான் வந்து ஹீரோட ஃபேமிலியில இருக்கிறதுனால மட்டும்தான் எல்லாருமே என்ன மதிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்ப நான் இருக்கக்கூடிய பொசிஷன்னாலதான் எல்லாருமே என்கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க, ஆனா ஒரு உண்மையான சீக்ரெட்டை நான் உங்ககிட்ட சொல்லவா அப்படின்னு
ஜின்னாவும் சொல்லுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட தம்பி, நான் அந்த உண்மையை சொன்னேன் அப்படின்னா நீ என்ன விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஜின்னா கண்டிப்பா இல்ல, நீ சொல்லுன்னு சொல்றாங்களா? ஹீரோட தம்பி சொல்றாங்க, நான் இந்த ஃபேமிலியோட உண்மையான வாரிசே கிடையாது, நான் என்னோட அப்பாவுக்கே பிறக்கல, என்னோட அம்மா என்ன அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு தான் பெத்தெடுத்தாங்க. இந்த உண்மை மட்டும் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா என்ன எல்லாரும் எவ்வளவு கேவலமா பாப்பாங்க அப்படின்றது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு இது இப்போ தெரியாது, எனக்கு காலேஜ் படிக்கும் போது தான் தெரிஞ்சது. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. என்னை பார்த்தா உனக்கு இப்ப பாவமா இருக்குல்ல, என்னை விட்டுட்டு போயிடணும் தோணுதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜின்னா, எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே, நீ எந்த பொசிஷன்ல இருக்கியோ அதுக்காக ஒன்றும் நான் உன்கிட்ட வந்து பேசல. ஆக்சுவலி ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மற்றபடி நீ யாரு என்ன அது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, இதை பத்தி நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்களா. ஹீரோட தம்பிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், ஏன்னா ஹீரோட தம்பி இது வரைக்குமே யாருமே தன்னை தான் இருக்கக்கூடிய நிலைமையில ஏத்துக்கல அப்படின்னு தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஜின்னா ஏத்துக்கிட்டாங்களே, அதனால ரொம்ப ஹாப்பியா ஜின்னா கூட பேசிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோட தம்பி குடி போதையில இருந்து தெளிஞ்சு எழுந்திருக்காங்களா, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில போலான்னு பார்க்கும் போது செவத்துல போய் முட்டிக்கிறாங்க. என்னடா இந்த இடத்துல கதவு தானே இருக்கணும், செவர் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பெட்ல ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்காங்க. சுத்தி முத்தி பார்த்தாதான் தெரியுது இது நம்ம ரூம் இல்ல. ஐயோ, நான் யார் கூட யாரோட வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஜின்னா படுத்துட்டு இருப்பாங்க. ஐயோ, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா ஜின்னா அங்க முழிச்சுட்டு தான் இருக்காங்க, ஆனா ஜின்னா எதையுமே கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. ஹீரோட தம்பி, நான் இங்க இருந்து இப்ப எஸ்கேப் ஆகியே ஆகணும், என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாம குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டே இருக்காங்களா. ஜின்னா எழுந்திருச்சு கேக்குறாங்க, என்ன இப்போ உனக்கு பிரச்சனை அப்படின்னு. ஹீரோட தம்பி, நான் எதுவும் பண்ணல நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்களா. ஜின்னாவும் ஓகே விட அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர்றாங்க. அங்க ஜின்னாவோட அப்பா இருந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோட தம்பியை பார்த்தோன்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோட தம்பி உட்காருன்னு சொல்றாங்க. ஹீரோட தம்பி, இல்ல இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஜின்னாவை அவங்க அப்பா கூப்பிட்டுட்டு அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஜின்னா சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச அவன் என்கேஜ்மெண்ட்டை பிரேக்அப் பண்ணிட்டான், அவன் இப்ப என்கேஜ்மெண்ட் பண்ணல அப்படின்னு. உடனே ஜின்னாவோட அப்பா, நல்லதா போச்சு, ஹீரோ உனக்கு இல்ல அப்படின்னா அவனோட தம்பியை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் மறுபடியும் அவனோட அம்மா கிட்ட பேசுறேன், உனக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணவா அப்படின்னு கேக்குறாங்க. ஜின்னா வந்து, அப்பா நீங்க திருந்தவே மாட்டீங்களா, எனக்கு பிசினஸ் மேரேஜ் வேண்டாம், எனக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த மாதிரி தான் நீங்க தம்பிக்கும் பண்ணீங்க, அதனாலதான் தம்பி வீட்டை விட்டே ஓடி போயிட்டான். இப்ப வரைக்கும் தம்பி என்ன பண்றான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா, அவன் எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களோட விஷயத்துல விளையாடாதீங்க, அவங்களோட வாழ்க்கையை நீங்க நாசம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஜின்னாவோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, அதனால நேரா வாய் போய் பாக்குறாங்க. வாய்க்கு செம ஷாக் ஆகுது. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு நடக்கிறாங்களா. அப்போ வாயோட அப்பா சொல்றாங்க, நீ வீட்டுக்கு எப்போ வருவன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வரமாட்டியா அப்படின்னு. அதுக்கு வாய் சொல்றாங்க, நான் ஹீரோயினுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை முடிக்கிறது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன், வரமாட்டேன்னு. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, அவளுக்கு தான் ஹீரோ இருக்கானே, நீ எதுக்காக இங்க இருக்க அப்படின்னு. அதுக்கு வாய் சொல்றாங்க, எனக்கு எதை பத்தியுமே கவலை கிடையாது, நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், அதை நான் நிறைவேற்றியே தீர்வேன், அது வரைக்கும் நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன், என்னாலையும் நீங்க இல்லாம நம்மளோட ஃபேமிலி நேம் இல்லாம வாழ முடியும் அப்படின்றத நான் நிரூபிச்சிருக்கேன், என்ன இந்த மாதிரி இருக்க விடுங்கப்பா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க நைட் மார்க்கெட்ல உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்கான காசை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கிள் அங்க வந்துட்டு சொல்றாங்க, அந்த காசு எதையுமே காணல அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயின் ஆன்டியா ஃபர்ஸ்ட் தேடி கண்டுபிடிக்கலாம், ஆன்டி கிட்ட தானே காசு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கிளம்ப போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோ அவங்கள தடுத்துட்டு சொல்றாங்க, ஒருவேளை ஆன்டி உங்ககிட்ட எந்த ரீசனுமே சொல்லல, அவங்க காசு தூக்கிட்டு ஓடி போயிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அதுக்கு அங்கிள் சொல்றாங்க, கண்டிப்பா ஆன்டி அந்த மாதிரிப்பட்ட பொண்ணு கிடையாது, நாங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலியா தான் இருக்கும், அதனால அவங்கள எங்களால அப்படியே விட்டுட போக முடியாது, அவங்க அப்படி காசு தூக்கிட்டு போற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி ஆன்டிய பத்தி விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நீ இந்த மாதிரி எல்லாரையுமே நம்புறது தப்புன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அப்படி கிடையாது, நீ ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைக்க கத்துக்கோ, இது ஒரு ஃபேமிலி அப்படின்றத புரிஞ்சுக்கோன்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க கட் பண்ண வாய் ஆன்டியோட வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, கூடவே ரீச்சா இருக்காங்க. ரீச்சா வாய் கிட்ட, இப்ப சொல்ல முடியல அப்படின்னா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை எப்பவுமே சொல்ல முடியாதோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குது, ஆக்சுவலி அது வந்து என்னோட ஃபீலிங்ஸ் மட்டும்தான், நீ அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நார்மலா இருக்கும், இல்லைனா நான் என் மனசுக்குள்ளேயே போட்டு அதை குழப்பிட்டு இருப்பேன், ஐ லவ் யூ அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு வாய் சொல்றாங்க, என்னோட மனசுல ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்றது உனக்கு தெரியும் தானேன்னு. அதுக்கு ரீச்சா சொல்றாங்க, ஆமா எனக்கு தெரியும், இருந்தாலும் என்னோட மனசுல இருக்கதை சொல்லிட்டு
சொல்லிட்டா எனக்கு அதுக்கப்புறமா கஷ்டமா இருக்காதுல்ல, அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களும் ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் நீ ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமும் வாய் சொல்றாங்க, ஏய் ஆன்டி மாதிரி அண்ணா யாரோ தெரியுறாங்க போறே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா. அதனால ஆன்டியை தேடிட்டு வாய் ஓடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஆன்டி இப்ப நைட் மார்க்கெட்ல உள்ளவங்க எல்லார்கிட்டயுமே வந்துட்டாங்க. எல்லாருமே ஆன்டி கிட்ட எதுக்காக உங்களை என்னால கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப கவலையா கேக்குறாங்களா. அதுக்கு ஆன்டி சொல்றாங்க, என்னோட மாமியார்னாலதான் நான் உங்க யார்கிட்டயுமே பேசுறதுக்காக வரல. என் மாமியாரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும்ல, அவங்களுக்கு வந்து கனவு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு நோய் இருக்குது. அவங்களுக்கு நிஜ உலகத்துல என்ன நடக்குது கனவு உலகத்துல என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாது அப்படின்னு. அதே டைம்ல ஹீரோட ஃப்ரெண்டு அவங்க மாமியார் கூட உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆன்டி சொல்றாங்க, நீங்க கொடுத்து வச்சிருந்த காசு இருக்குல்ல, அதை நான் வச்சுட்டு என்னோட மாமியாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போனேன். ஆனா வந்து பார்த்தா அந்த காசை காணல. நான் அந்த காசை தேடி தேடி இவ்வளவு நாளும் அலைஞ்சுகிட்டே இருந்தேன். ரெண்டு நாளா ஃபுல்லாவே இந்த காசை தேடிதான் அலைஞ்சிருக்கேன். ஆனா என்னோட மாமியார் தான் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியும். ஆனா எங்க வச்சிருக்காங்க அப்படின்றத கண்டே பிடிக்க முடியல. கண்டிப்பா எங்களோட வீட்டுக்குள்ளயோ இல்லைன்னா பக்கத்துலயோ தான் இருக்கும். தயவு செஞ்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது அந்த காசு கொடுத்துடுறேன் அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது, அப்படின்னா இவங்க திருடிக்கிட்டு போகல அப்படின்னு. அதனால ஹீரோ கேக்குறாங்க, கடைசி அவங்களுக்கு நீங்க என்ன சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சாப்பிட கொடுத்தாங்க அப்படின்றத சொல்றாங்களா. உடனே ஹீரோ சொல்றாங்க, கண்டிப்பா இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு எதையாவது ஒண்ணு சாப்பிட்டாங்க அப்படின்னா தான் எதையாவது ஒரு பொருளை எடுத்துட்டு போயிட்டு ஒழிச்சு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். இப்போ லாஸ்டா நீங்க கொடுத்த ஃபுட்டை நான் திரும்ப கொடுத்தேன் அப்படின்னா அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு போயிட்டு அவங்க எங்க பணத்தை வச்சிருந்தாங்களோ அதே இடத்துல கொண்டு போயிட்டு ஒழிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாருக்கும் இனிமே இந்த பிளான் பிடிச்சிருக்கும். அதனால கடைசியா ஆன்டியோட மாமியார் என்ன சாப்பிட்டாங்களோ அதே இதை சமைக்கிறாங்க. அதை கொண்டு போயிட்டு அவங்களோட மாமியார் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் அதை ஸ்மெல் பண்ண அடுத்த செகண்டே குடுகுடுன்னு எதையோ எடுத்துட்டு ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள ஓடி போறாங்க, ஒழிச்சு வைக்கிறாங்க. அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா ஆன்டியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாங்க. அதுதானே மாமியாரோட பையே. அவங்கள நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் இதை எடுத்து வைக்கிறேன், உனக்காக நான் இதை கொண்டு வந்திருக்கேன், இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுக்கு நிறைய பொருட்களையும் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி விளையாட்டு சாதனங்களையும் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. என் பையன் பாவம், இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. திரும்பி நம்ம ஹீரோவை பாக்குறாங்களா, என்னோட பையன் வந்துட்டான் அப்படின்னு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா, அம்மாவை மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது, அவங்களோட அம்மா ஞாபகம் வந்துடுது. சின்ன வயசுலனே ஹீரோட அம்மா ஹீரோவை எவ்வளவு டேக் கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க. இந்த ஆன்டி வந்து ஹக் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா நான் உங்க கூட தான் இருக்கேன் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டு அப்படியே அழறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஜின்னா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா, அவங்களோட அசிஸ்டன்ட் கொண்டு வந்து காஃபி கொடுக்குறாங்க. உடனே அங்க இருந்து ஹீரோட தம்பி பாஞ்சு வந்துட்டு அந்த காஃபியை பிடுங்கிட்டு, இல்ல நீ காஃபி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஜின்னா என்ன ஆச்சு உனக்கு, எதுக்காக இந்த மாதிரி பிகேவ் பண்றன்னு கேட்கும் போது ஹீரோட தம்பி சொல்றாங்க, நீ காஃபி கொடுக்க கூடாது, வெயிட் தூக்க கூடாது, அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஜின்னா கேக்குறாங்க, நிஜமாவே உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு. ஹீரோட தம்பி, நீ பிரெக்னன்ட் ஆயிருக்கியோன்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஜின்னா உடனே, டேய் நீ என்னடா சொல்ற வா அப்படின்னு காதை திருகி இழுத்துட்டு போறாங்க. ஹீல்ஸ் போட்டுட்டு ஜின்னா நடந்து வந்துகிட்டு இருக்காங்களா. அதுக்கு ஹீரோட தம்பி போயிட்டு, நீ ஹீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு நடந்து வரக்கூடாது, வயித்துல இருக்க பிள்ளைக்கு என்ன ஆகும் அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜின்னா, டேய் நான் பிரெக்னன்டாவே இல்லடா, ஏன்டா இப்படி ஆக்டிங் பண்ற, என் தலையில எதுக்காடா ஏறி ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோட தம்பி, இல்ல இல்லையா நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அதனால ஃபர்ஸ்ட் நீ என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு ஜின்னா, என் உடம்புல என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியாதா, நான் கன்சீவா இல்லடா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோட தம்பி நம்புறதுக்கே ரெடி ஆயிலாம், அவங்க ரொம்ப இன்னசென்ட்டா பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜின்னா, இதுக்கு மேல சின்ன பிள்ளைத்தனமா பிகேவ் பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணி என் பின்னாடி வராத அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவுக்கு ஆன்டி ஹக் பண்ணும் போது ரொம்ப ஏக்கமா இருக்கும்ல, அதனால அவங்களோட அம்மாவை பார்க்க போயிருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட சாரி சொல்றாங்க, நான் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டேன்ல அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மாவும், கடைசியா உனக்கு பரவாயில்ல என்னோட ஞாபகம் வந்து என்ன கால் பண்ணியாவது கூப்பிட்டுருக்கே, அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலி நான் வந்து நீ நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உன்னோட அப்பாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இல்லைனா நான் ரெண்டாவது கல்யாணம் எதுக்காக பண்ணிக்க போறேன், எனக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது, உனக்காக உன் தங்கச்சிக்காகவும் தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன், ஒருவேளை அதுதான் உனக்கு கோவமா, அதனாலதான் நீ எம்எல்ஏ கோவமா இருக்கியா, என்கிட்ட இருந்து அதனாலதான் விலகி இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லமா, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்ன பண்ணாலுமே எனக்கு தான் பண்ணுவீங்க அப்படின்னு. இருந்தாலும் அந்த ஃபேமிலி கூட இனியனால இருக்க முடியாது, அதனாலதான் தனியா வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க, உன்னோட தம்பி இருக்கானே, நிஜமாவே அவன் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா, அவன் இப்ப என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கான் அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு ஹீரோவுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் தம்பி என்ன ப்ராப்ளம்ல இருக்கான், அவன் என்ன இப்ப ஏமாத்தலையான்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க, உள்ளதுலயே பாவம் இந்த ஃபேமிலி
ஃபேமிலியில அவன் தான். உன்னோட தம்பி இருக்கானே, அவனோட அம்மா இருக்காங்கல்ல சித்தி, அவங்க வந்துட்டு நிறைய கடனை வாங்கி வச்சிருக்காங்க, அதுவும் ஆபீஸ் நேம்ல வாங்கி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே திருப்பி அடைக்கலன்னா ஆபீஸ் வந்து திவால் ஆயிரும். இப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீ பார்த்துட்ட அப்படின்னா எல்லா பழியுமே நீ ஏத்தப்ப எல்லாருமே ஒன்னதான் க்வெஸ்சன் பண்ணுவாங்க, உனக்கு தான் ப்ராப்ளம் வரும். அதனால ஒன்னை காப்பாத்துறதுக்காக தான் உன்னோட தம்பி ஒன்னா ஆபீஸை விட்டு துரத்திட்டு இப்போ அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்றது உனக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நைட் அவன் தூங்க முடியாம ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கான். அவங்க அம்மா பண்ண தப்புக்கு அவன் ஒவ்வொரு நிமிஷமும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு உங்க ரெண்டு பேரையுமே பார்க்க முடியல, உன்னோட தம்பி வந்து என் வயதுல பிறக்கல, அவன் இனியொருத்தவங்களோட பையனா இருந்தா கூட நான் வேணா என்னோட பையனா தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல, அதனாலதான் உன்கிட்ட வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். தயவு செஞ்சு உன்னோட தம்பிக்கு போயிட்டு நீ ஹெல்ப் பண்ணு. நீ நம்மளோட கம்பெனியை விட்டு வெளியில வந்தது தப்பு கிடையாது, ஆனா இந்த டைம்ல நீ வரக்கூடாது. அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, நீ வந்து நம்மளோட கம்பெனிக்கு ரொம்ப தேவை, பிளீஸ் அவனுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவுக்கு செம்ம ஷாக் ஆயிருக்குது. ஏன் தம்பி எனக்காக தான் இதெல்லாம் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இப்போ வாய் அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக போயிருக்காங்களா? அப்போ வாய் சொல்றாங்க, எனக்கு தெரியும் கண்டிப்பா ஒன்னால ஏன்னா இல்லாம இருக்க முடியாதுன்னு, உனக்கு அதுக்காக தான் நான் காசு கொண்டு வந்திருக்கேன், இந்த செக்கை நைட் மார்க்கெட்ல உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. அதுக்கு வாய் சொல்றாங்க, எனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது, இதை நீங்களே வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலாக நான் வீட்டுக்கு திரும்ப வரணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனில ஷேர்ஸ் எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் சரி ஓகே என்ன வேணாலும் நீ வீட்டுக்கு திரும்ப வர்றதுக்காக நான் கொடுக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதனால வாய்க்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுது. இப்போ ஹீரோ ஹீரோயினும் வீட்டுல உட்காந்து ரெசிபிஸ பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்களா? அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, எனக்கு இப்போ உனக்கு கிஸ் பண்ண போலவே இருக்கு, வீட்டுல வர யாரும் இல்லையே அப்படின்னு டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ வாய் கரெக்டா அங்க வந்துடுறாங்களா, அவங்க தள்ளி இருந்து பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, இப்பவே எனக்கு ஒண்ணு கல்யாணம் பண்ணணும் போல இருக்குது, உன்கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டா நீ ஓகே சொல்லுவியா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல முடியாது, ஏன்னா எனக்கு ஃப்ளவர்ஸ் வேணும், சாக்லேட் வேணும், இதெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேளு, அப்பதான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. நம்ம ஹீரோவும் அப்படியா, கண்டிப்பா நான் உனக்காக கொண்டு வருவேன், ஆனா இப்ப எனக்கு ரெஸ்ட் போகணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. வாய் அப்படியே நம்ம ஹீரோயினை பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்கான ப்ரொசீஜர் இந்த இருக்கு அப்படின்னு ஒரு துண்டை கொடுக்கறாங்க. நம்ம ஹீரோயினும் அதை வாங்கிக்கிறாங்களா? இப்ப வாய் சொல்றாங்க, என்னோட மனசுல இருக்கதை இவ்வளவு நாள் என்னால உன்கிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு, இப்ப சொல்றேன், ஐ லவ் யூ, ஐ லைக் யூ அப்படின்னு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அங்க இருந்து ஏ வாய் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் முழிக்கிறாங்க, வாயும் முழிக்கிறாங்க. எங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ வாய் சொன்னதை கேட்டுட்டு தான் வந்தாங்களா? நம்ம ஹீரோயின் வாய் சொன்னதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க? ஹீரோட தம்பிக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ண போறாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.